கண்ணியத்து கூடியவர்கள், இந்த மரணம் ஒருவருக்கு எப்போது ஏற்படும், எந்த இடத்தில் ஏற்படும், எந்த சூழ்நிலையில் ஏற்படும், இந்த கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர இந்த பூமியில யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானுடைய வசனத்திலே தன்னிடத்திலே விசேஷமாக 5 ஞானங்கள் இருப்பதாக சொல்கிறான். எத்துணை கல்விகள், துணை கல்விகள், 5 கல்விகள் தன்னிடத்திலே விசேஷமாக இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதில் 2 முக்கியமான நாம் பார்க்க வேண்டிய கல்வி என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆத்துமா நாளை என்ன செய்யும், நாளை என்ன சம்பாதிக்கும் என்று அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ஒமா ததிரி நஃப்ஸும் பி ஐயி அர்பின் தமூத். அல்லாஹ் அக்பர். அந்த ஆத்மா, எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது. அந்த ஆத்மா எந்த இடத்திலே மரணமாகும் என்று, அந்த ஆத்மா எந்த இடத்திலே மரணமாகும் என்று. இந்த நாட்டிலே இருக்கிறோம், வெளியூர் நம் நாட்டிலிருந்து பயணமாகி அல்லாஹ் இந்த நாட்டிலே மரணத்தை வைத்திருக்கலாம், அல்லது இந்த நாட்டிலிருந்து கிளம்பி அன்றுதான் ஊருக்கு சென்றிருப்போம், அல்லாஹ் அங்கே மரணத்தை வைத்திருக்கலாம், அப்போதுதான் விமானத்திலே ஏறி இருப்போம், அல்லாஹ் அப்போதுதான் மரணத்தை வைத்திருக்கலாம், அப்போதுதான் வாகனத்திலே பயணம் செய்வோம், அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை வைத்திருக்கலாம். அல்லாஹுவை தவிர அந்த ஆத்மா எந்த இடத்திலே, எந்த நேரத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த காலத்திலே மரணமாகும் என்ற செய்தியை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எந்த டாக்டரும் முடிவு செய்ய முடியாது, எந்த ராணுவ பட்டாளங்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த உலகமெல்லாம் சேர்ந்தாலும் அல்லாஹ் நியமித்த நேரத்தை ஒரு நிமிடம் தள்ளி போடவும் முடியாது, ஒரு நிமிடம் முற்படுத்தவும் முடியாது. அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணம் ஒருவனை வந்தடைவதற்கு குறிப்பாக மூமின்கள் என்பவர்கள், அல்லாஹுவை அஞ்சியவர்கள் என்பவர்கள், அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பவர்கள் இந்த மரணத்தை நேசிப்பார்கள், இந்த மரணத்தை நேசிப்பார்கள், விரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய புத்தகத்திலே 4845வது ஹதீஸாக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறார்கள். வமன் கரிஹல் லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த பிறகு கேட்டார்கள், ஃபகுல்து யா நபியல்லாஹ் அகராஹியதுல் மௌத் ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத். அல்லாஹ்வுடைய தூதரே, மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள்? நாங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுக்கிறோமே, மரணம் எங்களை இப்போது வந்தடைய கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோமே, நாங்கள் வெறுக்கிறோமே, அதையா அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஃபகால லைஸ கதாலிக். ஆயிஷா அவர்களே, அது அப்படி அல்ல. வலாக்கின்னல் முஃமின. மூமினுக்கு எப்படி தெரியுமா? இதா புஷ்ர பி ரஹ்மத்தில்லாஹ் வ ரிதுவானி. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய அருளை பற்றி, அல்லாஹ்வுடைய சொர்க்க வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டால், அஹப்ப லிகா அல்லாஹ், அதை பற்றி கேள்விப்பட்டாலே அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவான், அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவான், அந்த நாளை அந்த வாழ்க்கையை அடைவதை விரும்புவான். அப்படி அவன் அதை விரும்பும் பொழுது அல்லாஹும் அவனை சந்திக்க விரும்புகிறான். நிச்சயமாக காஃபிர்கள் தான் இதா புஷ்ர பி அதாபில்லாஹ், அல்லாஹுடைய அதாபை பற்றி, வேதனையை பற்றி அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால், கரிஹல அல்லாஹ், அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறான், அந்த வேதனையை அடைவதில் இருந்து வெறுத்து ஒதுங்குகிறான். வகரிஹல்லாஹு லிகாஹு, அவனை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறானா விரும்புகிறானா? அல்லாஹ் வெறுக்கிறான் என்று பதில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. யோசித்து பாருங்கள், நாம் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறோமா?
நம்மை மரணம் வந்தடைவதை நாம் விரும்புகிறோமா? மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டமாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், நாங்கள் யார் தெரியுமா? இன்ன மஅய கௌமன் யுஹிப்புனல் மௌத கமா துஹிப்புனல் கம்ர வல் ஹயாத. ருஸ்துமே, நீ உலகத்தையும் மதுவையும் நேசிப்பது நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்திருப்பதை போன்று, உலகத்தையும் மதுவையும் நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்திருப்பதை போன்று நாங்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அறிவிப்பு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக.